ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி நம்ம வீட்டில் சேமியா பாயசங்க எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். நான் ஒரு 150 கிராம் சேமியா எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறமா முந்திரி, பாதாம், கருப்பு திராட்சை. கருப்பு திராட்சை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால பாயசத்தில் சேர்த்துருக்கேங்க. பனங்கற்கண்டு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 1 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. பாலை வந்து சூட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அடிகனமான பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் விடுங்க. நெய் விட்டு நெய் வந்து நல்லா சூடாகணுங்க. சூடானவுடனே நம்ம சேமியா எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, சேமியாவை நெய்யில் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கணுங்க. இதோ இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த பிறகு பால் நம்ம சூட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பாலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சேமியா வந்து பால்லேயே நல்லா வேகணுங்க. ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க. முந்திரி திராட்சைலாம் எடுத்து வச்சுருந்துறீங்களா, அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலரி விடுங்க. நல்லா சேமியா வந்து அந்த பாலில் நல்லா வேகணுங்க. அப்போ தாங்க நம்மளோட சேமியா பாயசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோ இந்த மாதிரி நல்லா வெந்து வரணுங்க. வெந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆறின பிறகு நம்ம பனங்கற்கண்டு வந்து அதில் சேர்த்துக்கணுங்க. ஒரு 300 கிராம் பனங்கற்கண்டு எடுத்து வச்சுருக்கோங்க. சேர்த்து நல்லா கலரி விட்டிங்கன்னா நம்மளுடைய சேமியா பாயசம் ரெடிங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பனங்கற்கண்டில் செய்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நாட்டு சக்கரை இருந்தாலும் நாட்டு சக்கரையில் செய்யுங்க. அது எதுவும் இல்லை, சக்கரை தான் இருக்குதுனாலும் பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சக்கரை போட்டு செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.